வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஓங்குக குருவின் புகழ், வளர்க வேதாத்திரியம், குருவே துணை. தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவெல்லாம் நமது சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடி வாழ்த்தி வணங்கி வாழ்வோம். வாழ்க வளம். இந்த இனிய மாலை நேரத்திலே ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த மனித குலத்திற்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வள உயர்கல்வியாக மனவளக்கலையை கொடுத்து 96 ஆண்டுகள் தன்னுடைய இறைப்பணி தொடர்ந்து ஆற்றி இந்த உலகம் உய்ய 96வது ஆண்டிலே இறைநிலை பயணத்தை மேற்கொண்டு ஓரிடத்திலிருந்து இறைப்பணி செய்ததை இந்த பிரபஞ்சம் முழுவதும் சூக்குமாக இருந்து இறைப்பணி செய்ய இறைவன் இட்ட ஆணையை ஏற்று இறைநிலை எய்தினார்கள். அவருடைய 100 கண்டுகொண்டிருக்கின்றோம், விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நல்ல நாளிலே அவர் வகுத்து கொடுத்த உலக அமைதி நாள் ஜனவரி 1 புத்தாண்டு புலர்ந்ததும் இந்த உலக அமைதி வேள்வியை நடத்தி நிறைய மன்றங்களில் இதை வார விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வார விழாவில் என்னையும் ஒரு பொருட்டாக நினைத்து இந்த வார விழாவில் ஒரு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பினை அளித்த இந்த அறிவுத்திருக்கோயில் அறக்கட்டளை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களையும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து வணங்கி வாழ்த்தி, அதே போல வேதாத்திரிய சிந்தனையிலே தங்களை தெளிக்க வைத்து தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு மற்றோருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையிலே இங்கு குளிமியிருக்கக்கூடிய இருபால் அன்பு உள்ளங்களையும் இந்த மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்து அல்லது குடும்பத்தை சார்ந்து அல்லாது பொதுமக்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி இன்றைய சிந்தனைக்கு உள்ளே செல்வோம். அன்பர்களே, இன்றைக்கு 6வது நாள்னு சொன்னாங்க. எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்புக்கும் அந்த 6வது நாளுக்கும் சில ஒட்டுதல் இருக்கிறது, அதை நான் சொல்லி ஆகணும். அது என்ன ஒட்டுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, 6 என்றாலே அருட்தந்தையினுடைய தத்துவத்திலே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகதிரிந்தான் முதற்றே உலகு என்று வள்ளுவ பிறந்தகை சொல்லுவார். அதைத்தான் அருட்தந்தையும் சொல்லுவாருங்க. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த 6 தத்துவங்களுக்கும் இந்த 6வது நாளுக்கும் ஒட்டி இருக்கிறது. என்ன சொல்ல போனால், இந்த 6 தத்துவங்களுடைய அடிப்படை எதிலிருந்து வந்தது என்று சொன்னால் காந்த களத்திலிருந்து. அந்த காந்த களத்தினுடைய தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக கடவுள். அவர் காந்த புராணம் கந்த புராணமாக மாறி இப்போ நமக்கெல்லாம் அது காட்சியாக இந்த சமுதாய அமைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே ஒரு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான், இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த செயல் விளைவு தத்துவம். உண்டா இல்லைங்களா? இறைநிலை இருந்தபடி இருந்துச்சுன்னா செயலும் இல்லை விளைவும் இல்லை. அது எழுச்சி பெற்று அலையாக மாறி
அது மனித உடலிலிருந்து வெளிப்படும் போது ஜீவன்களிலிருந்து வெளிப்படும் போது மனமாக மாற்றம் பெற்று அந்த மனநிலையினுடைய ஒரு நிகழ்வு தான் இன்பமோ துன்பமோ அதுதான் செயலுக்குண்டான விளைவாக வருகிறது இன்றைய தலைப்பும் அதற்கு ஒட்டிய தலைப்பு பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுங்க அப்போ இப்போ நாம் அதை பற்றி பேசுறதுக்கு தான் இங்கே எல்லாம் கூடியிருக்கிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே தெரியாத செய்தியை இப்போது தலைப்பாக போட்டு அதுக்கு ஒரு பேராசிரியரை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா இல்லை அப்போ ஏன் போடணும் ஒரு வினா எழுப்பி பார்க்கணுமா இல்லைங்களா அப்போ செயலுக்குண்டான விளைவு வரும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த செயலுக்குண்டான விளைவை இதுவரையிலும் நாம் சிந்தித்திருக்கிறோமா அப்படின்னா சிந்தித்திருக்கிறோம் எப்போ சிந்தித்திருக்கிறோம் செய்யறதுக்கு முன்னாலேயா செஞ்சதுக்கு பின்னாலேயா முன்னாலேயும் சிந்திக்கிறோம் பரவாயில்ல என்ன வாழ்ந்துட போகிறோம் அதுங்காட்டியும் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு செய்கிறோம் அதுக்கு பின்னால் சிந்திக்கும்போது கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு மாட்டேன்னா இருக்குது அதுக்கு தான் தண்டனையாக வருதுன்னு சொல்லிட்டு அதையும் சிந்திக்கிறோம் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் அந்த பக்கம் தள்ளி வைக்கலாம் இப்போ இந்த மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அதை என்னைக்குனா சிந்தனை பண்ணியிருக்கிறோமா சிந்தனை பண்ணியிருக்கிறோமா இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் இறைநிலை எய்துதல் அப்படின்னு எவ்வளோ நாளைக்கு முன்னால் தெரியுங்க மனவளக்கலைக்கு வந்த பின்னால் தெரியும் அப்படிதானே அப்போ இறைநிலையை எய்துதல் தான் மனித பிறப்பினுடைய நோக்கம் அப்போ சாமிஜி சொல்வார் இறைநிலை தன்மாற்ற சரித்திரத்திலே இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்திலே இறுதியாக பூத்த மனித மலர்கள் இன்னொரு வார்த்தை சொல்வார் மனிதன் என்பவன் முழுமையானவன் என்று சொல்வார் இன்னும் ஒரு வார்த்தை சொல்வார் இறைநிலை திட்டமிட்டே தனது ஆற்றலையும் அறிவையும் தான் கண்டு ரசிக்க வேண்டும் என்று எழுந்த முழு உருவமே மனிதன் என்று சொல்வார் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்னால வாழ்ந்தவர்கள் சொல்றாங்க அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது ஆதியிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்களாக பிறத்தல் அரிது பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது கல்வியும் ஞானமும் நயத்த காலையும் தானமும் தவமும் பெற்றல் அரிது இப்ப எவ்வளவு சிறப்பா இந்த தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொன்னாங்க இப்ப நாம எல்லாம் பாடுவோம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு எங்க பேராசிரியர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் தெரியுமா எளிதெளிது மானிடராய் பிறத்தல் எளிது அரிதறிது மானிடராய் வாழ்தல் அரிதுன்னு சொல்லுவார் உண்டா இல்லைங்களா இது உண்மையான தத்துவம் ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் இறைநிலை உணர்வை பெறுதல் வாழ்தல் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் ரொம்ப அருமையா சொல்லுவான் மனிதர் எல்லாம் பிறந்து விட்டார் வாழும் வகை தெரிந்து கொண்டார் ஆனால் ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லைன்னு சொல்வார் ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு இவர்கள் ஏன் கல்வியும் ஞானமும் பெறணும் தானமும் தவமும் பெறணும் உறுப்பில் குறையில்லாம பெறணும்னு சொன்னாங்க யார் அவையாரு எல்லாத்துக்கும் முத்தாய் போச்சது போல சாமி முழுமையானவன் சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாருங்க இறுதியாக பூத்த மனித மலர்கள்னு சொல்றாரு மனிதர்னு சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லைங்களா இறுதியாக பார்த்தவன் மனிதன் சொல்லி போயிருக்கலாம் ஆனா அங்க ஒரு அருமையான தத்துவத்தை ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாரு மனித மலர்கள்னு போட்டிருக்கிறார் இப்ப இதெல்லாம் எதுக்காக போட்டிருக்கிறாங்க நாம இப்ப அப்படி வாழ்றோமா கொஞ்சம் சிந்திக்கணும் இப்ப மனிதன் என்பவன் முழுமையானவன் என்று சொன்னா இறைவன் குறைவானவனா முழுமையானவனா
இறைவன் குறைவானவனா முழுமையானவனா? முழுமையானவன். இப்போ சாமிஜி ஒரு பாட்டு அது கூட எழுதியிருக்கிறார், தான் நிறைவாய் இருந்திடினும் தான் பாலாய், தனக்கென்று தனி சிறப்பு ஏதுமின்றி, தன் போன்ற எண்களுக்கு இடமக்க தக்கபடி மதிப்பளித்து, தன் போன்ற எண்ணெடுத்து கூட்டி கழித்து பெருக்கினாலும் தன் சிறப்பு மாறாத தனி சிறப்பு வியத்தகு, தனி சிறப்பாம் வியத்தகு என்ன பூஜ்யம். அப்ப முழுமையானது. மற்ற எழுத்துக்கள்லாம் பாருங்க, குறுக்கல் நெடுக்கல் எல்லாம் இருக்கும், அந்த வார்த்தையிலேயே பார்த்தீங்கன்னா முழுமை இருக்கு. அதே போலதான் மனிதனும் முழுமையானவன். எதுக்காக வந்தோம்? இறைநிலையாக. சாமி அடிக்கடி சொல்லுவாருங்க, இறைநிலைக்கு சமாதி கட்டுறது பெருசு இல்லை, நீங்க செத்து போனா சமாதி கட்டுறது பெருசு இல்லை, வாழும் காலத்தில் சமம் பிளஸ் ஆதி அப்படின்னு சொல்லுவார். ஆதிக்கு சமமாக வாழ வேண்டும் என்று சொல்வார். இப்ப ஆதிக்கு சமம்னா என்ன அர்த்தங்க? இறைநிலையின் தன்மையில் வாழ வேண்டும். இறைநிலையின் தன்மையில் வாழ வேண்டும். இறைநிலையுடைய தன்மை என்ன? அன்பும் கருணையும். இப்ப இந்த ரெண்டு நம்ம கிட்ட இருக்குதா? இருக்கு. எப்படி இருக்குதுங்க? இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. நம்ம பெத்த குழந்தைய எப்படி கொஞ்சறோம்னு பார்க்கும்போது அன்பு இல்லாதே கொஞ்சறங்க. ஒரு கணவனும் மனைவியும் எப்போ சந்தோஷமா இருக்குள்ளோ எப்படி கும்போம்? ரெண்டு பேரும் குழாவரம், அன்பு இல்லாதே குழாவரம். ஒரு தந்தையும் மகனும் குழாவும் போது அன்பு இல்லாதே குழாவரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எப்படி இருக்குதுங்க? மறைமுகமா இருக்குதுங்களா? இல்லைங்க, மறைமுகமெல்லாம் இல்லை, வெளிப்படையாக தான் அன்பு செலுத்துகிறோம். அது எதுவரையில் செலுத்துகிறோன்னு சொன்னால், நமக்கு மற்றவர்கள் முரண்படாத நடக்கின்ற வரையில் செலுத்துகிறோம். அதானே, கொஞ்சம் முரண்பட்டுட்டா அன்பு என்ன ஆகுதுங்க? செத்து போகுது. உண்டா இல்லைங்களா? அன்பு செத்து போகுது. அப்போது ஒரு அம்மா அதுதான் கேட்டாங்க. இறைவனை போய் கேட்கும்போது, இறைவா எனக்கு வரம் கொடு, கண்டிப்பாக கொடுக்குறேன், என்ன வரங்க கேட்டாங்க. இறவாத இன்ப அன்பாக கொடுன்னாங்க. இறைவன் கொடுக்க ரெடி, நாம் எடுத்துக்க ரெடியா? சாமி தான் அடிக்கடி சொல்லுவார், நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன், பாத்திரம் ஓட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். பாத்திரம் ஓட்ட இருக்கக்கூடாது, அந்த பாத்திரத்தினுடைய ஓட்டைக்கு தகுந்த போல ஒழுகல் இருக்கும்னு சொல்லுவார். இப்ப நாம பாத்திரத்தை சரி பண்ணிக்கணுமா இல்லைங்களா? இன்றைக்கு தத்துவம் சிறப்பான தத்துவம். அப்ப இந்த மனிதன் என்பவன் முழுமையானவன் என்று சொன்னதனுடைய நோக்கம், இறைநிலைக்கு ஒப்பாக மனிதனால் மட்டுமே வாழ முடியும், மற்ற எந்த ஜீவனாலும் வாழ முடியாது. இப்ப வாழ்ந்திருக்காங்களா இல்லையா? இப்ப சிங்கம், கரடி, புலி, நமக்கு முன்னோர்கள் அவங்கெல்லாம், எந்த சிங்கமாவது மற்ற சிங்கம், ஒரு சிங்கத்தை கடவுள்னு கூப்பிட்டுருக்குதா? கேட்டிருக்கிறோமா? இல்லை. ஆனால் மனிதனே, மனிதனை, எத்தனை மனிதர்களை இறைவன் என்று தொழுகின்றோம், அழைக்கின்றோம், உண்டா இல்லைங்களா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு போக்குகின்ற துன்பத்தை வைத்து அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் மாதிரி காப்பாத்தினீங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதன் இறைவனாக மாற முடியும், வேற எந்த ஜீவனுக்கும் அந்த ஆற்றல் அறிவு இல்லை. அதை வச்சுதான் முழுமைன்னு சொன்னார். இப்ப பூத்த மனித மலர்கள்னு சொன்னாரே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக பூத்தவன், இதுக்கு மேல வருமானம் வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப மலர்கள் இருக்கிறது, அது முட்டாக இருக்கிற வரையிலும் மலர் மனம் வீசுவதில்லை, மனம் வீசுதா இல்லைங்களா? மலர்ந்த பின்னால் மனம் வீசுது. அந்த மனம், அந்த மனம் ஏதாவது வேறுபாடு பார்க்கிறதா? வேறுபாடு பார்க்கிறதா? இறைவனுக்கு சூடினாலும் அந்த மல்லிகையோ அல்லது ரோஸோ அதே மனதைத்தான் வீசுகிறது, பிணத்துக்கு சூடினாலும் அதே மனதை வீசுகிறது, விலை மாது சூடினாலும் அதே மனதை வீசுகிறது,
அல்லது ஒரு கற்புடைய பெண் சூடினாலும் அதே மனதை வீசுகிறது. இப்ப நாம எப்படி நடக்கிறோம்? இறைவன் இங்கு இருக்கக்கூடிய மனிதர் ஒவ்வொருவருடைய மனிதரும் எந்த முறையில் நடந்து கொள்ளுகிறார்கள் அதற்கேற்றவாறு அவர்களை நான் தண்டிக்க வேண்டும் என்று நினைச்சாங்கன்னு வச்சுங்க, கோயிலுக்கு யார் போவோங்க? கோயிலுக்கு போமா சொல்லுங்க பார்க்கலாம், கோயிலுக்கு போமான்ட்டு. ஆனா கோயிலுக்கு முன்னால் என்ன வச்சிருக்கிறாங்க தெரியுமா? ரெண்டு பக்கமும் கர்ப்பகூடத்துக்கு முன்னால் என்ன வச்சிருக்கிறாங்க தெரியுமா? துவாரபாலகர்கள் ரெண்டு பேர் வச்சிருப்பாங்க. அவங்க சாதாரணமா சாந்த சொரூபியா இறைவன் இருக்கிற மாதிரி இருக்கிறாரான்னு பாத்தீங்களா? அவர்கிட்ட என்ன இருக்குதுங்க? ஆயுதம் இருக்கு, உண்டா இல்லைங்களா? அந்த ஆயுதத்துல தப்பு பண்ணிட்டு உள்ள வர்றவங்க எல்லாம் தண்டனை கொடுக்கணும்னு யாராவது ஒருத்தர் கட்டளை போட்டார் இறைவனே. எத்தனை பேர் கோயிலுக்கு போவோம்? இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் போவோமா? இல்ல ஒருத்தர் போவோம் சொல்லுங்க பார்க்கலாம், போகவே முடியாது இல்லைங்கண்ணா, போகவே முடியாதுங்க. அப்போ இறைவன் என்பவன் எந்த ரூபத்தில் மனிதனை நல் மனிதனாக மாற்றதுன்றது தந்துட்டு இருக்கான். கோயிலுக்கு போனா தண்டனை கொடுக்கற மாதிரி இருந்தா கண்டிப்பா போக மாட்டாங்க. அதுதான் ஐயா சொன்னார், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனைப்பின் வேண்டுவதால். இந்த மனிதர்கள் இப்ப இது அருமையான மாதம். என்ன மாதம்? இறைவனை வழிபடக்கூடிய மாதம். கார்த்திகை மார்கழியில நிறைய சாமிகள் உருவாயிடுவாங்க, நிறைய சாமிகள் உருவாயிடுவாங்க. இப்ப அந்த சாமிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாலை போட்ட உடனே யாரை பார்த்தாலும் என்ன சொல்றாங்க? சொல்றாங்களா இல்லைங்களா? இப்ப நாம மாலையை கழட்டினது அவர் என்ன ஆயிடுறாருங்க? ஆசாமி ஆயிடுறாரு. அது என்ன தத்துவம்னு கூட தெரியாதுங்க, ஆனா அவர் மாலை போட்டுட்டு போறாரு. போயிட்டு மாலையை கழட்டினது ஆசாமி ஆயிடுறாரு. எதுக்காக மாலை போட்டது? என்னென்ன ஒழுங்குகள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த ஒழுங்கை மாலை போடாமல் சராசரி மனிதனாக ஒவ்வொரு நாளும் பார்க்கின்ற அனைவரையும் அதே தெய்வத்தின் ரூபத்தில் கண்டு அனைவரையும் நாம் நடத்த மனதிலே ஒரு நல்ல வைராக்கியம் கொண்டு மாற்றிவிட்டால் எப்படி இருக்கும்னு சிந்தனை பண்ணி பாருங்க. இருக்குமா இருக்காதா? இந்த சமுதாயம் எப்படி இருக்குங்க? இதைத்தான் சாமி சொன்னார், வேறுபாடு அற்று எல்லா ஜீவன்களும் எப்படி இருக்குதுன்னு நமக்கு நோக்கி பார்க்கணும். உற்று நோக்கில் உயிர்கள் எல்லாம் ஒன்றே. உற்று நோக்கினால் உயிர்கள் எல்லாம் ஒன்றே. அதுதான் வள்ளல் பிரான் பாடினாரு. அதுதான் வள்ளல் பிரான் பாடினாருங்க. என்ன பாடினாருங்க? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்திடல் வேண்டும்னாரு. அதே இன்னொரு இடத்துல, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அணுத்துளையேனும் காமம் சினம் என அணுகாமை வேண்டும். இதெல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. இந்த மனித பிறப்பினுடைய நோக்கத்துக்கு தடையா இருப்பது எது எதுவோ அதையெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தத்துவங்கள். இந்த மனித பிறப்பிற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள், தத்துவங்கள். அப்ப இந்த மனம் என்பது இயல்பாக இறைநிலை தத்துவத்தை உணர்ந்த நிலையிலே எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அந்த அன்பு. அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு போட்டாங்க. அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்புன்னு போட்டாங்க. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நாம் ஒரு கணக்கு போடுறோம். இந்த கணக்கு எந்த கணக்கு கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன் மனிதன் ஏன் இவ்வளவு துன்புறுகிறான்? எல்லாருமே நினைக்கிறாங்க, எல்லாம் நினைக்காதெல்லாம் இல்லை. எதற்காக? சாமி அழகா சொல்வாருங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இந்த நாளில் தானே மயங்கி மடிந்து கொண்டிருக்கிறோம். சரி, இதையெல்லாம் சேர்த்தனவங்க என்ன பண்ணாங்க? இதை சேர்த்துவதற்கு எத்தனை தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம், செய்யறமா இல்லைங்களா? இந்த சேத்தன பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? வெடி பொருளை உற்பத்தி செய்து அதனால்
பல கோடிக்கணக்கான பணம் பொருள் ஈட்டி வாழ்ந்தவனும் இந்த மண்ணில் தான் வாழ்ந்தான். இறுதியில் அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? நான் அழிவுக்காகவே வெடிப்பொருளை உற்பத்தி பண்ணி இந்த பணத்தெல்லாம் சேர்த்து நான் என்ன வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சனம் நினைத்ததனுடைய விளைவு அது நோபல் பரிசாக வந்தது. அது நோபல் பரிசாக வந்தது. இந்த மண்ணில் மனித குலம் தலைப்பதற்கு, அமைதியாக இருப்பதற்கு யார் யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த பரிசு போட்டன்னு கொடுத்தான். அப்ப என்ன கொண்டாந்தோம்? ஒண்ணும் இல்லையே. இல்லை, எதுதான் எடுத்துக்கிட்டு போக போறோம்? அதுவும் இல்லையே. அப்ப என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கையினுடைய தரம் எது? கருவறை, கல்லறை, இடையில இருக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு நிகழ்ச்சி, வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எதை கொண்டு வாழ்கின்றோம்? மனதை கொண்டு வாழ்கின்றோம். இந்த மனம் எப்படி இருக்கணும்? இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் மன வளக்கலை என்று ஒரு அற்புதமாக நமக்கு சித்தரித்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த மனதை வளப்படுத்துங்கன்னு சொல்லி. ஏன் இந்த மனதை வளப்படுத்தணும்? இறைவன் நேரா வரல. அருட்தந்தை அவர்கள் அழகா சொல்லுவாங்க, வானிலிருந்து மழை பொழிகிறது, அந்த மழை நீர் தூய்மையாகத்தான் வருகிறது, அது எங்கு விழுகிறதோ அந்த தன்மையை பெறுகிறதுன்னு சொல்லுவார். அது எங்கு விழுகிறதோ அந்த தன்மையை பெறுகிறதுன்னு சொல்லுவார். அது சாக்கடை விழுந்தா சாக்கடை, நல்ல ஆற்றில் விழுந்தால் ஆற்று நீர், குளத்தில் விழுந்தால் குளத்து நீர், செம்மண் விழுந்தால் செந்நீராக வருகிறது. இப்படி அது எங்கே விழுகிறதோ அதற்கேற்றவாறு மாற்றம் பெறுதுன்னு சொன்னார். அப்ப நாம தூய்மையாகத்தான் இறைவனிட்டிருந்து வந்தோம். நிறை அறிவில் நீ நானும் நீயும் ஒன்றே, சாமி சொல்வார். நிறை அறிவில் நானும் நீயும் ஒன்றே, நல் உயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம், ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் வரையறுத்து எல்லை உண்டாக்கி வேறுபடுகின்றோம். ஏன் அங்கே எவ்வளவு எவ்வாறு என்னும் வினாக்களுடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வான் அறியோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்போம் சொல்வார். இதைத்தான் பாரதியிலிருந்து, வள்ளலாறிலிருந்து, மகரிஷியிலிருந்து பல மிக ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா நமக்கு ஏத்துக்கலையே. அதனால்தான் சொன்னார் சாமிஜி, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடக்கூடியவன் மனிதன் சொன்னார். இப்ப அந்த போராடிக்கிட்டு இருக்கிற நிலையிலே நம் உள்ளத்திலே கலங்கம் இருப்பது எதனால வந்தது? எதனால வந்ததுங்க? நமக்கு முன்னோர்கள் கொடுத்தது. சொல்வார் சாமிஜி, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவணித்தும் உண்டு, பின்னே செய் வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பதிவுகளும் உண்டு. இந்த மூன்று பதிவுகளும் நம்ம இருக்குதுன்னு சொல்வார். இது சும்மா இருக்குமா? திருமூலர் ரொம்ப அருமையா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, திகைக்கின்ற சிந்தையுள் சிங்கங்கள் மூன்று, நகைக்கின்ற நெஞ்சினுள் நரிக்குட்டி நான்கு, வகைக்குன்ற நெஞ்சினுள் ராணைக்கன் ஐந்து, பகைக்கின்ற நெஞ்சினுள் பாலிரண்டாமே சொல்வார். என்ன அர்த்தம் இதுங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? நாலே வரி, ஒரு அற்புதமான தத்துவத்தை நமக்கு சொல்றார். நான் வியந்து போறேன், சிந்திக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு துன்பம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம், ஏன் எனக்கு இவ்வளவு இன்பம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்னுடைய சிந்தையிலே எழுகின்ற கேள்விகளுக்கு எது காரணம்? பாருங்க எவ்வளவு அருமையா கேட்கிறாரு. அதுக்கு மூணு காரணம் சொல்றாரு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாருங்க? சிங்கங்கள் மூன்று. விடாதான். சிங்கம் எப்படி இருக்க? ராஜா தானே, விடுமா? விடாது. அப்போ என்ன சொல்றாரு? ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று கலங்கங்கள் என்னுள் இருந்து என்னுடைய செயலை தூண்டுகிறது. உண்மையா இல்லைங்களா? உண்மையா இல்லைங்களா? இப்போ எதுக்காக மனிதன் வந்திருக்கிறான்? அதை களைவதற்கு ஐயா சொன்னாருங்க, வினைப்பதிவே தேகம் கண்டாய். இந்த வினையை கழிச்சிட்டு இறையாக, இறையோடு இறையாக வாழும் காலத்தில் வாழணும். அதுக்காக வந்தது தான் இந்த உடலினுடைய ஒரு அற்புதம். ஒரு சித்தர் ரொம்ப அழகா பாடுவார், ஓடம் உள்ள போதலோ ஓடலாம் உலாவலாம்,
ஓடம் உள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்த போதிலே ஒப்பில்லாத வெளியிலே ஆளுமில்லை கோளுமில்லை ஆனதென்ன நிலையிலே சொல்வார். இது என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு இருக்குள்ளவே இந்த உடலை தூய்மைப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். இந்த வள்ளலார் ரொம்ப அருமையா சொல்வார், இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வள்ளுவர் பிறந்தகை சொல்வார். அதையே இவர் சொல்வார், வள்ளலார் என்ன சொல்வார்னா, எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதின்னு கேட்பார். இதெல்லாம் என்ன அர்த்தம், நான் இந்த உடல் இருக்குகின்ற போதுதான் என்னுடைய உடலை தூய்மை செய்ய முடியும், அதற்குரிய ஆற்றல் அறிவு இறைவன் என்னிடம் கொடுத்திருக்கின்றான். ஆனா நாம தடம் புரண்டு இல்ல போயிட்டு இருக்கிறோம், இதான முக்கியம். அப்ப இந்த உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு அவர் சொல்றாரு, ஓடம் உள்ள போதலோ ஓடலாம் உலாவலாம், ஓடம் உள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம். நான் எப்படி நடந்தேன் வாழ்க்கை, இப்ப வள்ளலார் மாதிரி வாழலாம், மகரிஷி மாதிரி வாழலாம், காந்தி மாதிரி வாழலாம், புத்தன் மாதிரி வாழலாம், இயேசு மாதிரி வாழலாம், நம்மளால முடியுமா முடியாதா? அவர்களும் இதே எலும்பு நரம்பு சதை பிண்டங்கள் தான், நாம அதே சதை பிண்டங்கள் தான், உண்டா இல்லைங்களா? பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், அதே தானே இருக்கு. அவர்களும் அப்படித்தானே வந்திருக்கிறாங்க. அவர்கள் எப்படி மாறினார்கள், மாற்றப்பட்டார்கள், ஏன் என்ன மாத்திக்க முடியல? இன்னைக்கு தலைப்பு இதை உணரக்கூடிய தலைப்பு. அப்ப ஏன் என்னால மாத்திக்க முடியல? இப்ப மகரிஷியே சாதாரண மனிதர் தான், இந்த உலகம் முழுதும் அவருடைய செயல்கள் அவருடைய கருத்துக்கள் அவருடைய தன்மைகள் வாழ்ந்தது. அவர் என்ன சொல்வாருங்க, இன்முகம் எளிமை ஏதாவது அதுல மாறுதான் பாருங்க, நீங்க இதுவரையிலும் பாருங்க, கூடவே இருந்தும் கூட பாருங்க, சொல்லி பாருங்க, இன்சொல் இன்சொல் இன்முகம் எளிய வாழ்க்கை இதானே அவர் வாழ்ந்தது. இப்ப பாராட்டுறாங்களா இல்லையா? இப்ப காந்தி எவ்வளவு பெரிய ஆடை உடுத்திக்கிட்டு இருந்தாருங்க, கோட்டு சூட்டு போட்டது கூட நம்ம தமிழ்நாட்டில் வந்து அவர் துரோதர்சம் கலட்டினார். கோட்டு சூட்டு போட்டது கூட அவருடைய துரதிருஷ்டம் பாருங்க, தமிழகம் வந்து தான் கலட்டினார் அவருக்கு. அப்ப தமிழகத்துல வந்து கலட்டினாலும் அவருக்கு எப்படி இருந்துச்சுங்க? அவர் யாராவது குறை சொன்னாங்களா? மகா ஆத்மா. இந்த மகா ஆத்மான்னு யார் கொடுத்தாங்க? ஒரு முனைவர் கொடுத்ததா சொல்றாங்க. அவர் பேரு இங்க இருக்கிற ஒரு மாதிரி ராமசாமி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்தவரா. அவர் ஒரு நாள் காந்தியை போய் பார்க்கறதுக்கு பேட்டி, அதாவது அவர்கிட்ட பேசுறதுக்கு போறாரு. எனக்கு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்தா உங்ககிட்ட பேசுவேன், டைம் இல்லை அப்படின்றாரான். சரி நான் உன் கூடவே வர்றேன், உங்க வேலையை முடிச்சுட்டே என்கிட்ட பேசலாம் பேசலாம்னு சொல்லிட்டு போறாராம். போனதும் ஒரு குடிசை உள்ள நுழைஞ்சாராம். குடிசை உள்ள நுழைஞ்சதும் இவர் வெளியே நிக்கிறாரு, அவர் ஒரு குடிசை உள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காந்தி போனாரே என்ன பண்றாருன்னு எட்டி பார்த்தாராம். அது நமக்கும் இயல்பா இருக்கும் இல்லைங்களா? அப்படி எட்டி பார்த்தாராம். ஒரு தொழு நோயாளினுடைய காலில் வடிந்த சீலையும் ரத்தத்தையும் துடைத்து அவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் வெளியே வந்ததும் சொன்னாரா, நீ சாதாரண ஆள் இல்லை, மகான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஆத்மான்னு பேர் வச்சாராம். இப்ப இது மாதிரி எத்தனை ஆன்மாக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. இப்ப நாமளும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பாவம் வேணாலும் செய்யறோம், யாருக்காக கேட்டோம்னா, என் பையன் நல்லா இருக்கணும்னு சொல்றோம். நிச்சயமாக சொத்தே தேவையில்லை, பாவத்தை சேர்த்தாத போனா போதும். என்ன சேர்த்தாத போனா? ஏன்னா இது எத்தனை தலைமுறைக்கு வரும்ன்றாங்க, நீ செஞ்ச பாவம் ஏழு ஏழு தலைமுறைன்னு சொல்றாங்க. எத்தனைக்கு? ஏழு ஏழு தலைமுறை தொடருதா இல்லைங்களா? ஏன்னா இப்ப நாம அனுபவிக்கிறது, இப்ப நான் சில நேரங்கள்ல நாய் மாதிரி கத்தறேன்னு வச்சுங்க, யாரு அனுபவிக்கிறேன், எத்தனை பிறவி கணக்கு எடுத்து பாருங்க. அருணகிரிநாதர் பெருமான் தான் சொல்வார், எழுகடல் மணலை சலித்திட, எழுகடல் மணலை சலித்திட அளப்பறைய முடியுமோ என் பிறப்புன்னு கேட்கிறார். ஏழு கடலுடைய மணலை சலிச்சா எவ்வளவு இருக்கும், அதுதான் என்னுடைய பிறப்புன்றாரு. எப்படி இருக்குது பாருங்க. ஏன் இப்படி, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதனுடைய தொடர் நமக்கு வருமா வராதானே வரும். எங்க வரும்? நமக்கு பின்னால் சந்ததியா வந்துகிட்டே இருக்குது. அதுதான் சொன்னார்,
சாமி அடிக்கடி ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? அவன் பிறப்போ ஒன்று, இவன் பிறப்போ பத்து, என் பிறப்போ எண்ணில் அடங்கா. என்னன்னு தெரியுதா? அவன் பிறப்போ ஒன்று, இவன் பிறப்போ பத்து, என் பிறப்போ எண்ணில் அடங்கான். அது எதுக்கு சொன்னார் தெரியுமா? நல்ல வேடிக்கையா சொல்லுவார். சிவன் ஒரே பிறப்பு உண்டா இல்லைங்களா? சிவன் ஒரு பிறப்பு, ஒரு சிவபக்தன் தான் சொல்றாரு எம்பெருமானே அப்படின்னு. ஒரு மலைக்கு போய் ஒதுங்கினாராம். மலையில இவர் போட்டிருந்த பட்டை களைஞ்சு போச்சான். ஹரிபக்தர்கள் இருக்கக்கூடிய அரியனுடைய ஆலயத்துக்கு போய் நுழைஞ்சிட்டாரு. அரியனுடைய ஆலயத்துக்கு போய் நுழைஞ்சிட்டாரு. பட்டை மலையில கணஞ்சிருச்சு. இவர் யாரா இருக்கும்னு உள்ள சிந்தனை பண்றாங்க. ஹரிபக்தனா இல்ல சிவபக்தனான்ட்டு. அப்ப இவர் சொல்றாரு எம்பெருமானே. இந்த எம்பெருமான ரெண்டுமே அடங்கும். எம்பெருமான ரெண்டுமே அடங்கும். உடனே இவர் இவரா நம்மளா சிவபக்தரா சந்தேகம் வந்துருச்சு. நீ யாருன்னு கேக்குறாங்க. என்னப்பா இப்படி கேக்குற? அவன் பிறப்போ ஒன்று, இவன் பிறப்போ பத்து, என் பிறப்போ எண்ணில் அடங்கான். அதுக்கு விளக்கம் சாமி சொல்லுவாருங்க. சிவன் ஒரு பிறப்பு, விஷ்ணு பத்து பிறப்பு, எனக்கு எத்தனை பிறப்புனே தெரியல, எண்ணில் அடங்கான். இந்த பிறப்பு அறணுன்றதுக்கு வந்த நம்மளுடைய உடலை இந்த பிறப்பு தொக்கி நிக்கணும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். எதனால? பொருள் பற்றால. அதுக்கு தானே செய்யறோம், அதுக்கு தானே செய்யறோம். சொல்லுங்க பாருங்க. ஒன்னு அதிகாரம், இல்லைன்னா புல நின்போம் உண்டா இல்லைங்களா? இதுக்கு தான் இந்த உடலை வச்சுக்கிட்டு இவ்வளவு துன்பப்படுறோம். பின்னால பாவத்தை சேர்த்து கொடுத்துட்டு போறோம் உண்டா இல்லைங்களா? நல்லா சிந்திங்க. செயலுக்கேற்ற விளைவு என்பது தவிர்க்க முடியாதது. அதை இஸ்லாத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வணிகனின் தெராசு முன்ன பின்ன காட்டுமா உண்டா இல்லைங்களா? காட்டுமா, பாரு ஆடிக்கிட்டே இருக்கும். இறைவனின் தராசு துல்லியமாக காட்டும்னு சொல்லுவாங்க. இறைவனின் தராசு துல்லியமாக காட்டும். அதை சாமிஜி என்ன சொல்றாரு தெரியுமா? கூர்தல் அறம் என்று சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? கூர்தல் அறம் என்று சொல்றாரு. ஆனா அதே ஒரு இயக்கத்தில் சொல்றாங்க பாவ மன்னிப்பு உண்டுன்னு. ஆனா சாமிஜியை கூட கேட்டோம், சாமிஜி பாவ மன்னிப்பு உண்டான்னு கேட்டோம். செயலுக்குண்டான விளைவு நிச்சயமாக உண்டு, செயலுக்குண்டான விளைவு நிச்சயமாக உண்டுன்னாரு. அப்ப ஞானிகளுக்கு துன்பம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். எல்லாம் பேராசிரியர் மீட்டிங்களோட கேட்டான். அதுல அவர் என்ன சொல்றாரு? ஞானியாக இருந்தாலும் துன்பம் வரும்னாரு. ஏன்னா அவரும் வினையை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அவருக்கும் சதயம் எலும்பு தான் இந்த உடம்பு. அப்ப அவருக்கும் வரும்னாரு. இப்ப ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ராமபிரான் ஏன் காட்டுக்கு 12 வருஷம் போனான்? 14 ஆண்டுகள் அவங்க தான் போனாங்க 12 வருஷம் அக்கியால வாஷம். இவங்க சொன்னது 14 ஆண்டுகள் போனார். இவர் ஏன் போனார் தெரியுமா? ஏன் போனார் தெரியுமா? இருக்குன்னா தசரதன் தன்னை அறியாமல் செய்த பாவத்துக்கே போனார். அவர் ஒரு சலசலப்பு, இன்னைக்கு வேட்டைக்கு ஒன்றும் கிடைக்கல, வேட்டையாட போறாரு, சலசலப்பு கேட்கும், அம்பு போட்டுறாரு, ஐயோன்னு குரல் கேட்குது, உடனே போறாரு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்றாரு. இது அறியாமல் செய்த தவறு. அதுக்கே அவர் என்ன சொன்னார்? நான் என் மகனை பிரிந்து வாடுவது போல நீ உன் மகனை பிரிந்து வாடணும்னு சொன்னார். அவன் வரங்காட்டியுமே இவரும் செத்து போயிடுறாரு. அது வேற சமாச்சாரம். அப்ப யார் செஞ்சாலும் பாவத்துக்கு உண்டானது, செயலுக்கு உண்டான விளைவு பாவமாக வந்து சேரும். எந்த நிலையிலேயும் தப்பாதுன்றதுக்கு தான் அந்த அவதார புருஷர்கள் கூட அதை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்கு தான் அதெல்லாம் வந்தது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம யார் அவளை? அதுல அவ்வளவு பெரிய மகான்களே அவ்வளவு சிக்கல்ல இருக்கும்போது நமக்கு இருக்குமா இருக்காதா? இப்ப மகான்கள் தானே பாரதி ரொம்ப அருமையா வரிசை போட்டு சொல்லுவான். அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாவுன்னு இருக்குமா இருக்காதா? பிறந்துட்டோம், இறப்பு இருக்குதா இல்லைங்களா? இறப்பு இருக்கும். இப்ப புத்தன் எப்படி செத்தான் பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான். கண்ணனும் கயவனின் கனையால் மாண்டான், ராமனும் சரையூர் நதியில் வீழ்ந்து மாண்டான், இயேசுவும் சிலுவையில் அறையப்பட்டு மாண்டான், புத்தனும் நோயால் மாண்டான். அப்படி பட்டியெல்லாம் போட்டுக்கிட்டே வருவான். அப்ப எல்லாருமே துன்பப்பட்டு தான் செத்து இருக்கிறாங்க. காரணம் என்ன? விளைவு
எப்படி இருக்கிறது? செய்ததுடைய செயலுக்குண்டான விளைவாக வெளிப்பட்டே தீரும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? சாமி அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறார், தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவை எப்போதும் துயருற்று இடர்படுவார் இதை உணரார். இப்போ அப்படிதான் நம்ம நம்ம கதை அப்படிதான் இருக்குங்க. செஞ்சுவிட்டு நாம் ஒன்று நினைக்கணும். ஒரு படத்தில் தான் சொல்லுவாங்க, அவன் போட்ட கணக்கொன்று இவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது, அவன் போட்ட கணக்கே முடிவானதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவன் போட்ட கணக்குன்னா என்னங்க? செயலுக்குண்டான விளைவு அவன் போட்ட கணக்கு, அதான சரியான தீர்ப்பு. நாம் நினைக்கிறது வேற மாதிரி. நாம் என்ன இதெல்லாம் தப்பிச்சுக்கலாம்? தப்பிக்கவே முடியாது. சாமி அழகா சொல்வார், முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரே எனினும் துன்பம் நிச்சயமா. முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரே எனினும் துன்பம் நிச்சயமாம். எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். கொள் அன்பா இக்குணத்தை மெய் விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால். நம்மெல்லாம் மனவளக் கலைஞர்கள். இப்போ திருப்பூர் செய்தி மடலில் ஒரு தகவல் வந்துச்சு, நேற்று நான் அதை படித்தேன். முந்தா நாள் இரவு அதை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நேற்றும் காலையில் மீண்டும் ஒரு முறை படித்தேன். எல்லோருடைய வீட்டு வாசல்லையும் மனவளக்கலை பயிற்சி எடுத்தவர்கள் நான் மனவள அதாவது பேரை போட்டு மனவளக் கலைஞர் அப்படின்னு ஒரு மகரிஷியினுடைய படத்தை போட்டு முன்னால் போட மாட்டேங்க. மற்றவருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி போர்டு போடலாம். அதுக்கு முன்னால ஒரு கேள்வி போடணும், இந்த போர்டு போடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? நான் இங்க பட்டவர்த்தனமா பேசுறேன், ஐயாலாம் கூட இருக்கிறாரு. போடணும். என்னை மாற்றாமல் நான் மற்றவரை மாற்ற முடியுமா? சாமி அழகா சொல்லுவாருங்க, தன்னை மாற்றுவது எளிது, மற்றவரை மாற்றுவது கடினம். ஆனால் மற்றவங்களை மாத்திரத்துக்கு முடியாதுன்னு சொல்கிறதாக உட்காந்துருக்க முடியவும் முடியாது. ஆனால் முதல்ல நாம் கொஞ்சம் மாறணும். நாம் கொஞ்சம் மாறணும். நீ 100 விழுக்காடு மாறவே வேண்டாம். அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி ஒரு 25 விழுக்காடு உங்களுடைய மனவளக் கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் மாறுங்க. இன்னைக்கு உங்கள் காலில் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், உங்கள் காலை தொட்டு பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன், நம்மை மாற்றணும். ஏன் இந்த மனித பிறப்பு ஒரு அற்புதம், நமக்கு கிடைப்பது அரிது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோன்னு சொன்னாங்க, அதனால கிடைத்த பாவம் பிறவியை முறையா பயன்படுத்தலாம். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிச்சயமா முடியும். ஆனா அதுக்கு என்ன வேணும்? மனதில் உறுதி வேண்டும். பாரதி சொன்னது போல, திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், நல்லன எண்ணல் வேண்டும், எண்ணிய முடித்தல் வேண்டும்னா. அப்ப நம்ம நல்ல மனதில் தெளிவா வச்சுக்கிட்டா தவறு செய்யாத இருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்கலாம். இன்றைய சமுதாயத்தில் கண்டிப்பா தவறு செய்யாத இருக்கவே முடியாது, 100% வேண்டாம். ஒரு 25 விழுக்காடாவது நாம மாத்தணும்னா நமக்கு பின்னால வர சந்ததிகள் ஒரு 25. அதனாலதான் சாமிஜி 150 போட்டார், தூய்மை பெறுவதற்கு 150 சொன்னார். 50 போயிருக்குது. நான் நேற்று ஒரு கேள்வியை கேட்டேன், 50 ஒரு மனிதர் 35 லட்சம் மக்களுக்கு இது போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்கிறார். அப்படிதானுங்க, ஒரு தனி மனிதர் 35 லட்சம் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிருக்கிறார். இப்ப 35 லட்சம் மக்கள் இந்த மனவளக்கலை எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா. இப்போ 35 லட்சம் மக்களும் இன்னொரு 50 எத்தனை பேர்த்துக்கு பரப்பலாங்க? எத்தனை கோடிக்கு பரப்ப முடியும்? அப்போ மனித சமுதாயம் எப்படி இருக்கும்? முடியுமா முடியாதுங்களா? அப்போ என்ன வேணும்? நம்மக்கிட்ட கொஞ்சம் விரிந்த மனம் வேண்டும். என்ன வேணும்? விரிந்த மனம் வேண்டும். நீங்கள் மனம் விரித்து பாருங்க, அதில் இருக்கிற ஆனந்தத்தை விட ஏதாவது துன்பம் இருக்குதான்னு பாருங்கள். அதுக்கு தான் நல்ல தவம் கொடுத்துருக்கிறார் நமக்கு. அப்போ செயலுக்குண்டான விளைவு வருமா வராதான்னு ஒரு கேள்வி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும், சத்தியம் வரும். இதில் எதுவுமே மாறுபாடே இல்லை.
அது யார் செஞ்சாலும் வரும். அதுக்குதான் இதிகாசம், புராணங்கள், நமக்கெல்லாம் சரித்திரங்கள் எல்லாமே கொண்டாந்து கொடுத்தது. காப்பியங்கள்லாம் எதுக்கு வந்துச்சிங்க? இப்போ கண்ணகி தன்னுடைய கணவனை இழந்து பெரிய சரித்திரம் அது உண்டா இல்லைங்களா? ஒரு சரித்திரம் கொடுத்துருக்குறாங்க. கண்ணகி ஒரு தெய்வம் கொண்டாடுறோம், ஒரு கற்புடைய பத்தினி தெய்வம்னு கொண்டாடுறோம். ஆனால் அது எதுக்கு வந்ததுன்னு தெரியுமா? எதுக்கு வந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் நிறைய சிலை சிலப்பதிகாரம் படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரம் படித்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி வந்ததுங்க. கோவலன் முப்பிரவியில் சங்கமன் என்ற ஒரு பெயரோட அதே சோழ நாட்டில் மன்னன் கீழே வேலை செய்கிறான். ஒரு வணிகன் வேறு ஒரு நாட்டிலிருந்து இவன் பொருள் விற்பதற்காக இவன் வந்து விற்கிறான். இந்த பொருளை நீ எப்படி கொண்டு வந்தாய் என்று கேட்டு அதை அரசுங்கிட்ட கொண்மையை கொடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறான். இது ஒரு காப்பியமாக இருந்தாலும் செயல் விளைவு தத்துவம், அதனுடைய பின் விளைவுதான், அந்த செயலுக்குண்டான விளைவுதான் கண்ணன் சிலம்பை விற்க பாண்டிய நாடு போக அந்த பாண்டியனுடைய ஒற்றர்கள் இவன் அதாவது கொண்டு போய் நிறுத்த, அது பாருங்க பொற்கொள்ளர் மூலியமா போய் அந்த பொற்கொள்ளனை பிடிச்சி அங்க போய் நிறுத்தி சிலம்பை பரிசோதிக்கலாம் இல்லைங்களா, இவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அப்போ நீதி தவறாத மன்னன் கூட, அதுதான் வள்ளுவர் பிறந்தகை சொல்வார், ஊழிர் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்தோறும். அந்த சிலப்பதிகாரத்தில் தான் இளங்கோபடிகள் சொல்றாரு, ஊழ்வினை உறுத்திருந்து வந்து ஊட்டும்னு சொல்றாரு. ஊழ்வினை உறுத்திருந்து வந்து ஊட்டும்னு சொல்றாரு. அப்ப அந்த காவியத்தெல்லாம் சாதாரணமா நினைக்கூடாதுங்க. நமக்கு இந்த மனித இனத்துக்கு நல்ல பாடம் கொடுப்பதற்காக வந்த ஒரு அற்புதமான தத்துவங்கள். நாம் புறக்கணிக்கிறோம், கதையை கதையாக கேட்குறோம், அதனுடைய தத்துவத்தை எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் வந்த விளைவுதான் இவ்வளவும், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த செயல் விளைவு தத்துவம் என்பது முற்றிலுமாக உணர்ந்து அதற்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டால் மனிதன் எப்படி இருப்பான், இதுதான் உண்மை. அதற்காகத்தான் மனிதனுக்கு ஆறாவது அறிவுன்ற சிறப்பே எதுன்னு சொன்னீங்கன்னா தன்னை மாற்றிக்கொள்ளுதல். அதான் சாமி சொல்வார், செயல் திருத்தம் ஒன்றே இறை உணர்வை பெற முடியும். செயல் திருத்தம் ஒன்றுதான் சார் இறை உணர்வு பெற முடியும். இன்னொரு இடத்தில் சொல்வார், சினம் இருக்கின்ற இடத்தில் அருள் நிலைக்காதுன்னு சொல்வார். நம்மகிட்ட எல்லா குணங்களையும் வச்சிருக்கிறோமே, எல்லா குணங்களையும் நாம் வச்சிருக்கிறோமா இல்லைங்களா? இதை போக்குவதற்காகத்தான் நமக்கு இந்த பிறப்பினுடைய மகத்துவம் மறந்துட்டோமே. ஏன் மறந்தோம்? சாமி சொல்லுவாரு, வினைப்பதிவாம் சுமையை கழிக்க மண் மீது விழுந்த பின்னே மறந்துட்டோம். பிறவி வந்தது எதுக்கு? வினைப்பதிவாம் சுமையை கழிக்க வந்தது, மண் மீது விழுந்த பின்னாலே மயங்கிட்டோம். அதை தான் திருமூலர் அவ்வளவு அற்புதமா சொல்றாரு, திகைப்பா இருக்குதப்பா எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு சொன்னா, பாவம் மூணு, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள், இத கொஞ்சம் மாத்திடலான்னு சொன்னா முயற்சி எடுக்கிறோம், உடனே என்ன பண்ணுதான், நகைக்கின்ற சிந்தை நெஞ்சினுள் நரிக்குட்டி நான்கு. இப்ப நரிக்கு என்ன தந்திரமான புத்தியா இல்ல பரவாயில்லன்ற புத்திங்களா? எந்த பக்கம் எப்படி ஏமாத்தலான்ற புத்தி தான் நரிக்கு. அதுதான் சொல்றாரு நரிக்குட்டி நான்குன்னு சொல்றாரு. மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய நான்கும் அதுக்கு இடமே விடமாட்டேன்னு தான். அதை கழிக்கலன்னா கூட இங்கே விடமாட்டேன்னு தான். இப்போ இங்கே எல்லாருமே இருக்கிறோம் மனவளக்கலைஞர்கள், 90% இருப்பீங்க. சரி இன்னைக்கு ரொம்ப நல்லா சொன்னார், நாளையிலேருந்து தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். தூங்கி முழிக்கொள்ளவே இறைவா இன்றைய பொழுது இனிய பொழுதாக போகட்டும், தப்பு இல்லாத பாரதி கேட்டது போல. பாரதி என்ன கேட்குறான் தெரியுமா? தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். நான் ஒரு சிந்தனை பண்ணுவேன், இவன் இந்த உயிரில் கலங்கம் இல்லாத இருக்குன்னு சொல்லி கேட்கறது ரைட்டு. அதில் என்ன சொல்கிறான், நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன்னு கேட்டிருக்கானே, இந்த தினம் எதுக்கு போட்டிருப்பான்? மடையனா மிகப்பெரிய தத்துவ பேராசிரியர், ஞானி, புலவர் உண்டா இல்லைங்களா?
வான்புகள் கொண்ட வள்ளுவன் போல, பாவேந்தர் பாரதிதாசன் போல, வள்ளல் பெருமான் போல, அவரும் ஒரு ஞானிதான். அப்ப அவர் என்ன பண்ணாருங்க, தினம் நவமென சுடர்விடும் உயிர் கேட்டேன். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்திரத்த கழுவினா பளிச்சுன்னு இருக்குமா, கழுவாத இருந்தா பளிச்சுன்னு இருக்குமா? இப்பெல்லாம் பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நிறைய வந்துருச்சு. என்ன அப்படி போட்டு உடனே பளிச்சுன்னு காட்டுவாங்க. நம்மளை கழுவுறதுக்கு அப்படி இல்லையே எதுவும். நம்மளை கழுவுறதுக்கு எதுனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, டக்குன்னு போட்டெல்லாம் சுத்தம் எடுத்துடலாம். முடியாது, வாய்மையால் தான் அகத்தூய்மை நினைக்கும்னு சொன்னார். புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அமையும். அப்போ நான் செய்யக்கூடிய செயலால் அமையும். அதை சொன்னார் ஐயா, மனம் ஒண்ணு நினைக்க, சொல் ஒண்ணு சொல்ல, செயல் ஒண்ணு செய்ய, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இல்லாம இருக்கணும் தான் அவன் என்ன சொல்றான், என்னுடைய செயல்கள் தினம் தினம் களங்கம் விழாமல் சுடர்விடக்கூடிய உயிராக என்னுடைய செயல் அமைய வேண்டும். அதுல எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. என்னுடைய செயல் தினம் களங்கம் விழுந்து மேல லேயர் உளுந்து இறைவனின் சுடர் வெளிப்படாத அளவுக்கு நான் செய்யக்கூடிய செயலால் வரக்கூடாது. அந்த சுடர் விடுற உயிர், உயிர் யாரு? இறைவன். உயிர் யாரு? இறைவன். அந்த இறைவன் தன்னுடைய பிரகாசத்தை வெளியே காட்ட வேண்டும். ஆதவனை மேகங்கள் மறைப்பது போல இந்த உயிரை களங்கங்கள் மறைத்திருக்கிறது. இதான உண்மை. அப்ப அதை மறைக்கிறதை எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? மேகம் நீங்கணும், ஆதவன் வருவான். இங்க இருக்கிற லேயரை எடுத்தா வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுதுங்களா, அந்த நாளும் விட மாட்டேன்னுதான். காலையில எந்திரிச்சு நீ கரெக்டா பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, தூங்கி முழிப்பீங்க. தூங்கி முழிச்சத என்ன சொல்லுதுங்க மனசு, இந்த குளிர் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டமே. என்ன ஆச்சுங்க, என்னாச்சு? நேரம்தான் ஓடும். பயிற்சி என்னாச்சுங்க, முடிஞ்சது கதை. அப்ப எங்க நிக்குது ஏமாத்தக்கூடிய மனசு? அதை தான் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த புலன் அதுக்கு மேல வகைக்கின்ற நெஞ்சினுள் ராணைக்கன் ஐந்து. இந்த அஞ்சு புலன்களும் அதுக்கு விட மாட்டேன்னு தான். அதே திருமூலர் இன்னொரு கவியில் சொல்லுவார். என்ன சொல்றாருங்க, ரொம்ப அற்புதம். காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை மனம் புரிவர் என்றோ. நாட்டார் நம்மை மறித்து நகை மனம் புரிந்தாலும் கண்ணம்மா காட்டானை மேலேறி கண்குளிர பாறேனு சொன்னார். நம்ம அந்த அளவுக்கு உறுதியா இருந்தாக்க பண்ணலாமா இல்லையா, பண்ணலாமா இல்லைங்களா? இந்த அஞ்சு புலன்களும் நான்கு அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நாளும் மூன்று கலங்கங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் இந்த எல்லாம் சேர்ந்துகிட்டு தான் நம்மள ரெண்டு கொடுக்குதான். பாலிரண்டாமே அப்படின்னு சொன்னா பகைக்கின்ற சிந்தை நெஞ்சினுள் பாலிரண்டாமே அப்படின்னு சொன்னா இன்பம் துன்பம், இன்பம் துன்பம். நான் செய்யக்கூடிய செயலால் தானே வருது. அப்ப இந்த ரெண்டும் வர்றது எதனாலன்னு சொன்னா இதனால்தான் வருது. இதைத்தான் சொல்றாரு சாமிஜி. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதை தூய்மைப்படுத்துங்கள், இதை தூய்மைப்படுத்துங்கள். எத்தனை வகையில கொடுத்துருக்கிறாருங்க. மன தூய்மைக்கு ஒரு அற்புதமா நமக்கு பாரதி கேட்ட, நான் இதை ஒரு இந்த கவியை நேத்து கூட சொன்னேன், முந்தா நாள் கூட சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, பாரதி போய் காளி கோயில கேட்டான், சாமி கொடுத்தாரு, சாமி கொடுத்தாரு. பாருங்க எவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்கிறார் பாருங்க. விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. இந்த உடம்பு இருக்குதா இல்லையான்னு பாருங்க. பந்தாட்டம் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? நாமெல்லாம் பஞ்சர் போன பந்தா இருக்கிறோம், பஞ்சரான பந்தா இருக்கிறோம். பஞ்சர் ஆகாத பந்தா இருந்தா அடிச்சா வந்துடும், அதுதான் முக்கியம். அப்போ நாம பயிற்சி பண்ணோம்னா பஞ்சர் ஆகாத பதி குதிக்கின்ற பந்தாக இருப்போம். இருக்குமா இருக்காதுங்களா? விசையுறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டு நல்லா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க. தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, காய்கள் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்க. மனதுல குழப்பம்னாலும் உடல்ல நோய் வரும், மனதில் குழப்பம் இருந்தாலும் உடல்ல நோய் வரும். அப்ப நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கலாம். அடுத்தது நசையரும் மனம் கேட்டேன். இந்த மனம் இந்த நரிக்குட்டி மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுங்க? நல்லா தியானம் பண்ணுங்க.
பாரதி அதான் சொன்னான், செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே செய்க தவம், தவம் செய்தால் எய்த நினைத்ததை எய்தலாம், அன்பிற் சிறந்த தவம் இல்லைன்றான். கடைசியில் நீ அன்போடு நடந்துக்கிட்டே தவம் கூட வேணான்றான். ஆனால் நம்ம நடக்கிறோமா இல்லையே? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அன்பு கூடுவதற்கே தவம் பண்ணி தான் ஆகணும். அந்த அன்பு கூடுவதற்கே தவம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க நல்லா தவம் பண்ணுங்க. மனோரமா சின்னச்சாமி அந்த அம்மா, என் குருநாதர் ஒரு புத்தகம் எழுதியிருக்குது, அதில் அந்த அம்மா ஒரு நாள் நிகழ்ச்சியை சொல்லுது. அந்த குழந்தைங்க கிட்ட கடுமையாக இருந்திருக்குது. உடனே அம்மா, இன்னைக்கு நீ தியானம் பண்ணல போய் இது முதல்ல தியானம் பண்ணிட்டுவான்னு குழந்தைங்க சொல்லுது. பாருங்க, அப்ப தவம் பண்ணா மன அமைதி வரும், சினம் வருமானம் வராது. அப்ப நம்ம மனதை அமைதிப்படுத்தினா ஒரு தன் ஒரு தொட்டி இருக்கு, கீழே இருக்கிற அத்தனை பொருளும் தெரியணும்னு சொன்னா தண்ணி அலைந்து கொண்டிருந்தால் தெரியுமா? நிலையாக இருந்தா தெரியுமா? நிலையா இருந்தா தெரியும். அப்ப மனதை கொஞ்சம் நிலைப்படுத்துங்க, உள்ள இருக்கிற கலங்கம் தெரியும், எடுத்து கலைந்து எறிவோம், அதுக்கு தானே தேவம். சரி, சுடர் மிகவும் இந்த தினம் நவமென சுடர் விடும் உயிர் கேட்டேன்னு சொன்னா, நல்லா காயக்கல்பம் பண்ணுங்க. இந்த உயிர் நல்லா இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? ஆனா காயக்கல்பன்றது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறீங்க, அது ஏன்னா ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாரு, அதனால நமக்கு அது சாதாரணமா தெரியுது. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? 1000 ரூபாய் திருப்பூர்ல அடிப்படை பயிற்சிக்கு 1000 ரூபாய், 8 நாள் பயிற்சி, அவ்வளவுதான், துரியம் இல்லை. நேத்து ஒரு சார்ட்டை பார்த்தேன், 1000 ரூபாய் சார், 1000 ரூபாய் கொடுத்தா வருவாங்க. ஓ, ஏதோ இதில் விஷயம் இருக்குதுன்ட்டு நாம் கூப்பிட்டு சும்மா கொடுக்குறோமா? அதனால் என்ன சொல்கிறாங்க, இது இவ்வளோதானா, இதுக்கு அப்படி உட்காந்தேன். செஞ்சால் தான் தெரியும் எதுவுமே. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான், வள்ளுவர் குரலை தான் சொல்லுவேன். என்ன குரல் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருகண்டு எல்லாமே வேண்டும், உருகண்டு எல்லாமே வேண்டும், உருளும் பெருந்தேற்கு அச்சாணி என்ற உடைத்து. அச்சாணி எவ்வளவு பெருசு இருக்கு, தேர் எவ்வளவு பெருசு இருக்குதுங்க? அச்சாணி எவ்வளவு பெருசு இருக்கு, தேர் எவ்வளவு பெருசு இருக்குது? தேர் பெரிய ரதம், ஆனா அது உருளணும்னா என்ன வேணுங்க? சின்ன அச்சாணி வேணும், உண்டா இல்லைங்களா? நான் நிறைய காயகல்பத்தில் சொல்லுவேன், சின்ன அச்சாணி வேணும். இந்த பெரிய உடலுக்கு கண்ணுக்கே புலப்படாத உயிர் துகள் இல்லைன்னா போச்சு, உண்டா இல்லைங்களா? அதனுடைய மகத்துவம் தெரியல. அதனால நல்லா காயகல்பம் பண்ணுங்க, அந்த உயிர் துகளுக்கு நல்லா பூஸ்ட் கொடுக்குங்க. உடம்பு நல்லா இருக்குமா இருக்காதா? அவன் சொன்ன மாதிரி இருக்குமா இருக்காதா? தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்ல அகம் கேட்டேன்னு கேட்டான். இப்போ எந்தெந்த கோயிலில் இன்னைக்கு போனால் இந்த கோயிலுக்கு போ சார், இன்னைக்கு பாருங்க உங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும், உடனே ஓடுறோம், ஓடுறமா இல்லைங்களா? சரி, இன்னொரு கோயில் சொன்னாங்க, அங்கேயும் போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம், ஆனால் இருக்கிற இறைவன் உண்மையான இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லா இடத்துலையும்ங்கிறான், என்னுள்ளும் இருப்பானா இல்லையா? அப்ப என்னுள் இருப்பவனை நான் அர்ச்சிக்காமல் எங்கெல்லாம் போய் தேடுறேன்? திருமூலர் சொல்றாருங்களா, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுக்கின்றான்.